தொலைக்காட்சியின் காலை செய்திகள். மட்டக்களப்பில் விபத்திற்குள்ளான சொகுசு பேருந்து, பலர் வைத்தியசாலையில் அனுமதி. மைத்திரியை கட்சியிலிருந்து விரட்டுமாறு முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா கோரிக்கை. மொட்டுக்கட்சியில் இணைந்த சனத் நிசாந்த மனைவிக்கு புதிய பதவி. அரிசி இறக்குமதி தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள விவசாயிகள். யாழில் வீடுகளை உடைத்து கொள்ளையில் ஈடுபடும் கொள்ளையர் குழு. கனடாவின் பிரபல மாகாணம் ஒன்றில் சம்பள அதிகரிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஆரியம்பதி 4 பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சிக்கி பலர் காயமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதன்போது கொழும்பிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சொகுசு பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பேருந்து அதிகாலை 3:30 மணியளவில் 4 பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள வர்த்தக நிலையங்கள் பலவற்றை உடைத்தறிந்து கொண்டு சென்றுள்ளது. விபத்தில் சாரதி உட்பட பலர் பலத்த காயமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக காத்தான்குடி மற்றும் ஆரியம்பதி வைத்தியசாலைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சாரதியின் தூக்க கலக்கமே விபத்திற்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போக்குவரத்து காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து மைத்திரிபால சிறிசேனவை விரட்டுங்கள் என்று அக்கட்சி உறுப்பினர்களிடம் முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது இந்நாட்டில் புரட்சிகரமான அரசியலை முன்னெடுத்த கட்சியாகும். கிராமத்தில் பிறந்தவர்களுக்கு கூட வாய்ப்பளித்த கட்சியாகும். இப்படிப்பட்ட கட்சியானது மைத்திரியின் தலைமைத்துவத்தின் கீழ் சீரழிந்துள்ளது. எனவே மைத்திரிபால சிறிசேனவை விரட்டுமாறு கட்சி ஆதரவாளர்களிடமும் உறுப்பினர்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை அவர் இழைத்துள்ள தவறுகளே போதுமானவை. அவருக்கு மூளையில் பிரச்சினை இருப்பதையே அவரின் அறிவிப்புகள் வெளிப்படுத்துகின்றன. அரபு நாடாக இருந்திருந்தால் அவர் கல்வீச்சு தாக்குதலுக்கு இலக்காகியிருப்பார் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சனத் நிசந்தவின் மனைவி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஒழுக்காட்டு சபைக்கு நியமிக்கப்பட உள்ளார். சனத் நிசந்தவின் மனைவியான சமாரே பெரேரா சட்டத்தரணியாக கடமையாற்றி வருவதாக தெரிய வந்துள்ளது. அத்தோடு பொதுஜன பெரமுனவின் ஒழுக்காட்டு சபையின் தலைவர்களாக அதிபர் சட்டத்தரணிகள் இருவர் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஒழுக்காட்டு சபைக்கு 7 உறுப்பினர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கமானது விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யாது அரிசியை இறக்குமதி செய்வதற்கு எடுக்கின்ற முயற்சியானது விவசாயிகளை மேலும் பாதிப்புள்ளாக்கும் என கிளிநொச்சி பூனகரி சின்ன பன்னவராயன் கட்டு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் இதனால் வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையுள்ளதாக செய்திகள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழுள்ள 498 வகையான விவசாயிகள் 650 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிற்சிகை மேற்கொள்ளும் சின்ன பல்லவராயன் கட்டுக்குளத்தின் கீழ் பயிற்சிகை மேற்கொள்ளும் விவசாயிகள் சார்பாக குறித்த பிரதேச கமக்கார அமைப்பினர் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே மேற்படி விடயத்தை குறிப்பிட்டுள்ளனர். அதாவது குறித்த பிரதேசத்தில் பெரும்போகத்தில் 650 ஏக்கர் நிலத்திலும் தற்போது 330 ஏக்கர் நிலப்பரப்பிலும் சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தாங்கள் விவசாயத்தின் மூலம் தொடர் நட்டத்தை எதிர்கொள்கின்ற ஒரு நிலைமை காணப்படுவதாகவும், அரசாங்கம் இவ்வாறு அரிசியை இறக்குமதி செய்வதால் தங்களுடைய சிறுபோகத்தில் அறுவடை செய்கின்ற நெல்லுக்கு கூட பாதிப்பு ஏற்படுவதாகவும் குறித்த ஊடக சந்திப்பில் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதியில் காணிக்குள் புகுந்து வீடுகளை உடைத்து இரும்புகள், கதவுகள், கதவு நிலைகள் என்பவற்றை களவாடி செல்கின்றனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வலிவடக்கு பகுதியில் கடந்த 33 வருடங்களாக இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்த தனியாரின் காணிகள் அண்மையில் காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்கப்பட்டது. பெரும்பாலான காணி உரிமையாளர்கள் வெளிப்பிரதேசங்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசித்து வருவதால் அவர்களால் உடனேயே அக்காணிகளுக்குள் குடியமர முடியவில்லை. அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டுள்ள கொள்ளையர்கள் அந்த காணிகளுக்குள் புகுந்து வீடுகளை உடைத்து இரும்புகள், கதவுகள், கதவு நிலைகள் என்பவற்றை களவாடி செல்கின்றனர்.
இது தொடர்பில் பாதுகாப்பு தரப்பு மற்றும் போலீசாரிடம் அறிவித்தும் கொள்ளையர்களை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கனடாவின் ஒன்ராரியோ மாகாணத்தில் சம்பளங்கள் அதிகரிக்கப்படவுள்ளது. மாகாணத்தின் குறைந்தபட்ச மணித்தியால சம்பளம் 65% அதிகரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1st முதல் இந்த சம்பள அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இதன்படி தற்பொழுது மணித்தியாளம் ஒன்றுக்கு வழங்கப்படும் $16.55 சம்பளம் $17.20 அதிகரிக்கப்படவுள்ளது. நாட்டின் நுகர்வோர் விலை சுட்டியின் அடிப்படையில் 3.9% சம்பளங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒன்ராரியோ மாகாண தொழில் குடிவரவு பயிற்சி அமைச்சர் டேவிட் பிக்னி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். வாரம் ஒன்றுக்கு 40 மணித்தியாளங்கள் வேலை செய்யும் பணியாளர் ஒருவர் $1,355 வரையில் சம்பளம் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலதிக செய்திகளை www.thamilaaram.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.